வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா புட்டு. இந்த புட்டு செய்யறதுக்கு மாவரைக்க தேவையில்லை, ஆவியில் வேக வைக்க தேவையில்லை. வெறும் ஹாட் வாட்டர் இருந்தால் போதும், 5 நிமிஷத்தில் புட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். புட்டு பிரியர்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக இந்த புட்டை செஞ்சு முடிச்சிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த புட்டை செஞ்சிடலாம். முந்திரி வறுத்துட்டு மீதம் இருக்கிற நெய்யில் 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். நான் மெசரிங் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். இந்த 1 கப் ரவையை மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு சரியாக 3 நிமிஷம் ஆச்சு. ரவையை நல்லா வறுத்தாதான் புட்டு உதிரி உதிரியாக நல்லா வரும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் உப்புத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா இந்த புட்டில் உப்பு சேர்க்க தேவையில்லை. வெல்லத்தில் உப்புத்தன்மை இல்லைன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பை இந்த ரவையோடு சேர்த்துடலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சரியாக இருக்கும். இது கொஞ்சம் மைல்டான ஸ்வீட்டோடு இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1/4 கப் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் மண் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 கப் தண்ணியே போதும். பாகுபதம்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் வறுத்த ரவையோடு இந்த தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆனதும் எடுத்துடலாம். வடிகட்டின வெள்ளத்தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாவில் சேர்த்துடலாம். இனிப்பு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி, ஏலக்காய் பொடி, 1/2 கப் தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புட்டை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சுவையான சுலபமான ரவா புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.